Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Maha Pevirindu, the signature. Lunch and dinner at ₹5.99 on weekdays and ₹6.99 on weekends. For bookings, call 9484-71669. Sir, vanakkam sir. Vanakkam. சீமான் அவர்கள் அவருடைய பையனுக்கு வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிருந்தாங்க. அது பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. ஏன் ஒரு பிராமண ஐயரை வச்சு சமஸ்கிருதத்தில் ஓதிட்டாங்க, இவர் கூட இருந்தார் பக்கத்தில், இதை கண்டிக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சீமான் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டிருக்காங்க. அதே நேரம் சீமான் கிட்ட வந்து நிறைய முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறதை நம்ம கவனத்தில் தான் எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த விஷயத்தை பார்த்தா, ஒரு காணொலி பார்த்தேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கோயிலுக்கு என் குழந்தையை கூட்டிகிட்டு போனேன், அது சமஸ்கிருதத்தில் அந்த ஐயர் இது பண்ணும்போது என் பையன் வந்து அழுகுறான் அல்லது வேறு பக்கம் திரும்பிக்கிட்டான். அப்புறம் வேற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மந்திரம் சொல்லும்போது என் பையன் அவரே பார்த்தான், சந்தோஷமாக பார்த்தான் அப்படின்லாம் அவர் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவதற்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து அங்கே பேசுகிறாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சிவகங்கை பக்கத்தில் அவருடைய ஊரில் நடந்த விழாவில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்திலேயே மந்திரம் ஓதுறாங்க. அதை எப்படி சீமான் அனுமதித்தார் அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை. அப்போ அவருடைய கட்சியினரெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோயில் வந்து எங்கள் கோயில் இல்லை, அந்த கோயில் நிர்வாகம் வந்து ஒரு ஐயரை வந்து வச்சுருக்காங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கோயில் நிர்வாகம் வேணால் வச்சுக்கலாம், பட் அவர் ஓதனமா வேணாமாங்கிறத நாம தானே முடிவு பண்ணணும். தமிழில் மந்திரம் ஓதனம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே நம்ம என்ன சொல்ல செய்ய முடியும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சும்மா கும்பிட தான் வந்தோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் தமிழில் மந்திரவாதம் வச்சுருக்கலாம். எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வீரகாளியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதான் மொத்தத்தில் சீமானுடைய அந்த அரசியல் பயணத்தில் இந்த சம்பவம் வந்து ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், அதே மாதிரி அவங்க கூடவே இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவரும் எம்பி செந்தில்குமார் அவர்களும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் 18 பேர் இருக்காங்க, அந்த 18 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே நேரத்தில் இந்த விழாக்களில் கூட நாடார், சீமான் நாடார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற மாதிரி சொல்லப்படுது. அது ஆனால் நாடாருன்னு சொல்லலை, சமஸ்கிருத வார்த்தை எதோ சொல்லப்படுது, அது தவறாக இது பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சீமான் வந்து தன்னை வந்து ஒரு சாதியை சேர்ந்தவராக அவர் என்றைக்கும் காட்டிக்கலை. நான் கூட சமீபத்தில் அவர் பேட்டி எடுக்கும்போது சில கேள்விகள்லாம் முன் வச்சேன். ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குள்ளார வந்து இந்த சாதி பாகுபாடெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் நான் சீமானோட பழகிய வரை அவரை பார்த்த வரையில் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் அந்த கட்சியில் இருந்தவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டையும் நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது. ஸோ அதில் எதுவும் உண்மை இருக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல சமரசம் செஞ்சுட்டாரோ சீமான் அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இன்னொரு என்ன எதிர்ப்பாக வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, தஞ்சை பெரியவுடார் கோயில் வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு சொன்ன முதல் கட்சி நாங்கள் தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அங்கே வந்து நீங்கள் அப்படி பேசின நீங்க இப்போ உங்கள் பையனுக்கான ஒரு விழாவில் வந்து நீங்கள் தமிழில் மந்திரம் ஓதணும்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தானே இப்போ கேள்வி. என்ன நீங்கள் அங்கே வந்தான்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் ஓதக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ ஒரு குடும்ப நிகழ்வில் வந்து முடிவெடுக்கிற உரிமை வந்து உங்களுக்கு தானே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏன் அங்கே செய்யலை அப்படிங்கிறது தானே கேள்வி. சமீபத்தில் சுபவீர பாண்டியன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மேலே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து திமுகவுக்கு சேர்ந்தவங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு கையாளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சுபவி மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருக்குது. சீமான் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை கைவிட்டுட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரையே தரக்குறைவாக பேசினவங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்கள் திமுக இன்னைக்கு வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒருவேளை அவங்க திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கலாம். ஆனால் அன்னைக்கு பேசினது வந்து நிச்சயமாக யார்களாலையும் மறக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவர் வந்து கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி 634 தொகுதியிலும் தனித்து போட்டி, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சீமான் வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கார். என்னென்னா இப்போ மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கட்சியினுடைய வரலாறு என்ன, இவங்க நேற்று என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இவங்களோடு நம்ம கூட்டணி சேர்ந்தோம்னா இப்போ இவங்களுடைய ஓட் பேங்க் எவ்வளவோ, நம்மளுடைய ஓட் பேங்க் எவ்வளோ, நமக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போடுவாங்க. ஆனால் சீமான் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார், பாஜக மானுட குலத்தின் எதிரி, காங்கிரஸும் திமுகவும் தமிழ் இனத்தை அழித்தவங்க, அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் உறுதியாக இருக்கார். ஸோ இன்றைக்கி அதிமுக வந்து பாஜகவோட இருக்கிறதுனால இவர் அதிமுகவும் தன்னுடைய எதிரிகள் லிஸ்ட்டில் வச்சு பார்க்குறாரு. ஸோ அதுதான் சீமானுடைய நிலைப்பாடு. அப்போ எப்படித்தான் இவர் அதிமுக அவர் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க? இல்லை இல்லை, அதிமுகனா எடப்பாடி வந்து ஒரு தமிழர், தமிழ்நாட்டை ஆள்கிறார் அப்படிங்கிற வகையில் அவர் எடப்பாடியை ஆதரிக்கிறார்.
அதே நேரம் அதிமுக பாஜகவின் அடிமையாக இருக்குங்கிறதுனால அதிமுகவை எதிர்க்கவும் செய்கிறார். ஆனால் அந்த எதிர்ப்பின் வீரியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தோணுது. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்னன்னா ரியாலிட்டியை புரிஞ்சிருக்காரு. என்னென்னா இந்த 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாலும் நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கிடைப்பது வந்து அவ்வளவு சாத்தியமில்லைங்கிறதையும் அவர் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் என்னுடைய இலக்குங்கிறது 2026 அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் அது ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயமா எனக்கு தோணலை. சார், இப்போ சசிகலா அவர்கள் வந்து சிறையை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகா எந்த அரசியல் செயல்பாடுகளையும் அவங்க ஈடுபடலை, இதற்கு பின்னணி என்னவா இருக்கும்? இல்லை, நாம் வந்து பல பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சசிகலா வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவோட ஐக்கியமாவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. இதற்கு வந்து பாஜக தான் இதில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ அவங்க மூலம் தான் சில பேரங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, சசிகலாவின் வருகையை எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரியான இன்றைய தலைவர்கள் வந்து விரும்பலை. என்னென்னா, சசிகலா உள்ளே வந்துட்டால் நான் மீண்டும் அடிமையாயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் இந்த பேச்சுவார்த்தையை பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேயே முறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அதுக்கப்புறம் பாஜகவினுடைய மிரட்டல் அல்லது நெருக்கடி அல்லது அழுத்தம் காரணமாக சசிகலா இப்போ அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா தலைமையில் மூன்றாவது அணி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசப்பட்டது, அதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதற்கான வாய்ப்பு மூன்றாவது அணி அப்படிங்கிறது எல்லா தேர்தலையுமே நடக்கும். என்ன கேட்டால், இந்த அணிலையும் நம்மளை சேர்த்துக்கல, அந்த அணிலையும் சேர்த்துக்கல, என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நம்ம ஒரு மூன்றாவது அணியாக அமையலாம் அப்படின்ட்டு இதே அமைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பல லெட்டர் பேர்டு கட்சிகள்லாம் அது உள்ளர போகும். 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த தேர்தல்லையும் அந்த மாதிரியான நகைச்சுவை காட்சிகள்லாம் நடக்கும். ஆனால் அது சசிகலா தலைமையில் நடக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு உள்ள கேள்வி. பட் என்ன இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம், அதையும் நாம் வந்து நிராகரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள என்னுடைய பார்வை.